புதுச்சேரியில் புதிய தளர்வுகளுடன் ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் மின்சாரம், செல்போன், குடிநீர் குழாய், நீர் சுத்திகரிப்பு மற்றும் வாகனங்களை பழுது நீக்குதல் போன்ற அடிப்படை சேவைகளை கடைகளை திறக்காமல் வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே சென்று சீர் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிலிப் சித்தார்த்திடம் கேட்கலாம். வணக்கம் பிலிப் சித்தார்த், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த 10ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் தளர்வுகளுடன் ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டது. அதாவது இந்த 2வது அலை கொரோனா தொற்றின் காரணமாக ஒரு நாளைக்கு 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கொரோனா பாதிப்பினால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்று மாநில அரசு கடந்த 10ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி முதல் தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டது. அந்த ஊரடங்கின தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கின் போது காலை 12 மணி, அதாவது காலை முதல் பகல் 12 மணி வரை அனைத்து அத்தியாவசிய கடைகள் மட்டும் திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றுடன் இந்த 31ஆம் அதாவது நேற்று 31ஆம் தேதியுடன் இந்த ஊரடங்கானது முடிவுக்கு வர இருந்த நிலையில் இந்த ஊரடங்கை மேலும் 7 நாட்கள், அதாவது ஜூன் 7ஆம் தேதி வரை இந்த ஊரடங்கை நீட்டித்து புதுச்சேரி அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதன்படி இன்று முதல் அந்த ஊரடங்கானது புதிய தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கானது தற்போது அமலில் உள்ளது. ஊரடங்கின் போது இந்த காலை 12 மணி வரை உள்ள பகல் 12 மணி வரை உள்ள இந்த அத்தியாவசிய பொருட்கள் கடைகளுடன் மேலும் ஒரு சில கூடுதல் தளர்வுகளும் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்சாரம், குடிநீர் குழாய், வாகனங்கள் பழுது பார்ப்பது, அதாவது இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பழுது பார்ப்பது மற்றும் இந்த செல்போன் பழுது நீக்குதல் போன்ற அடிப்படை சேவைகளை சுய தொழிலாக செய்பவர்கள், மேற்கொண்ட சேவைகள் தேவைப்படுபவர்களின் வீடுகளுக்கு மட்டுமே சென்று வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த செல்போன் வாகனங்கள், வீட்டில் உள்ள இந்த மின் பொருட்கள், சாதனங்கள் ஆகியவை பழுதடைந்தால் அந்த வாடிக்கையாளர்களின் வீட்டுக்கே அந்த நபர்கள் சென்று பழுதை நீக்கி வரலாம் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் வந்து கடையை திறந்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யக்கூடாது என்றும் கடைகளில் இருந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டு சென்று அந்தந்த வீடுகளில் சேவை புரியலாம் என்றும் தற்போது உள்ள ஊரடங்கு தளர்வுகளில் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. பிரியங்கா. பிலிப் சித்தார்த், தற்போது செல்போன் மின் பொருட்களை பழுது பார்ப்பதற்கு இ பதிவு எதுவும் தேவைப்படுகிறதா? வேறு என்ன மாதிரியான இதை காவல்துறையினர்கிட்ட காட்ட வேண்டும்? அதாவது செல்போன் கடையில் பணிபுரியவர்கள் தங்களின் ஐடென்டி கார்டு ஏதேனும் இருந்தால் எடுத்து செல்லலாம். அதே போல் கடையின் உரிமம் இருந்தால் அதை காட்டிவிட்டு இந்த மாதிரி பழுது நீக்க செல்கிறோம் என்று கூறிவிட்டு செல்லலாம். அவர்களும் 12 மணி வரையே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்கள் தங்களின் அடையாளம் ஏதேனும் ஒன்றை காட்டிவிட்டு பழுது நீக்க செல்லலாம். அதே போல் புதுச்சேரியை பொறுத்தவரையில் அண்டை மாநிலம் செல்வதற்கு கூட இதுவரைக்கும் இ பாஸ் தேவைப்படும் என்று அரசு இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. தமிழகத்தில் மட்டுமே இந்த இ பாஸ் ஆனது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலிருந்து மற்ற மாநிலத்துக்கு செல்லவோ இல்லை புதுச்சேரிக்குள் பயணிக்கோ எந்த ஒரு இ பாஸையும் புதுச்சேரி அரசு இதுவரை அறிவிக்கவில்லை. பிரியங்கா. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிலிப் சித்தார்த்.